ஜாக்கிஸ் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு உச்சகட்டம் திரைப்படத்தோட வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். இந்த உச்சகட்டம் திரைப்படம் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்பொழுது காலெல்லாம் ரத்தம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஸ்பிளிட் ஆன் கிரேவ்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று, அதை ஞாபகப்படுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நினச்சேன். பட்டு எனக்குறைய ஒரு மாதிரி அது மாதிரி பழிவாங்கிறக்காக தான் வேறு விஷயத்தில் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட கதை என்னென்னா, பழிக்கு பழிவாங்கிறக்காக தான் காதலும் காதலி ரெண்டு பேரும் வந்து ஒரு நியூஇயர் கொண்டாடத்தின் போது ஒரு காட்டேஜில் சந்திக்கிறாங்க, மோதிரம் போட்டுக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி வெளியே போகிறார். அதன் பிறகு அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ப முடியாத விஷயமாக மாறுது. அதுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றது அந்த திரைப்படத்துடைய கதை. தாகூர் அனுப்சிங் தான் திரைப்படத்துடைய ஹீரோ, அதேமாரி சாய் தன்சிகா தான் ஹீரோயின். தாகூர் அனுப்சிங் வந்து நல்லா கட்டுடலாக இருக்கின்றார், நிறைய இடத்துல உதவாங்கிட்டே தான் இருக்கிறார். ஒரு ஹீரோவாக அவர் ஏதாவது செய்வாருன்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் உதவாங்கிறார். போய் போய் உதவ கொடுத்து உதவாங்கி உதவாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போய் தெளிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தெளிஞ்சு வந்துட்டுருக்கிறார். ஆனால் செமையான உடம்பு, பட் நடிப்புக்கான ஸ்கோப்புன்ற இந்த மாதிரி பரபரப்பான படத்தில் சொல்ல முடியாது. சாய் தன்சிகாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டார்ச்சரிங் சீன்ஸு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கிஷோர் அவருடைய பாட்டு சிறப்பாகவே பண்ணியிருந்தார். அதேமாதிரி கரிஷ்மான்ற அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரைட், 1990களில் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ஒரு சின்ன நாட் ஒன்று இருக்கும், அதை வச்சுட்டு அவங்க அப்படியே தேடி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கதையமைப்பில் இப்போ எடுத்திருக்காங்கன்றப்போ ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. சினிமோடாகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, லொக்கேஷன்ஸும் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த படம் எப்படி உருவாகிருக்குன்ற ஒரு சின்னதாக ஒரு ஃபன்னாக ஒரு விஷயம் நான் சொல்லலாம். ஹீரோ வந்து ஜிம் பாடி பயங்கரமாக இருக்கார், அவர் ஜிம்க்கெலாம் போயிட்டே இருப்பார் போல இருக்குது. அங்கே இருக்கிற ஜிம் மாஸ்டர்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு படம் பண்ணி எல்லாம் ஹீரோவாக நடிச்சிருக்கு, நம்ம ஒரு படம் பண்ணணும் நச்சரிச்சு ஒரு படம் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா முக்கியமான சீனில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த இடத்துல வேறு மாதிரி ஒரு சீன் வருதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சண்டை காட்சி தான் வருது. எல்லாரும் வந்து கட்டுடலாம் வந்து அட்டி குமார் குமார் அருணாச்சல சேஷன் நகர் மாதிரி வந்து அடிச்சிட்டே தான் இருக்காங்க. படம் ஃபுல்லும் அட்டி தட்டின்னு போயிட்டுருக்கிறப்ப அதை கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறது யாருன்னா ஸ்ரதா தாஸ். அவங்க வந்து கொலையாளியாக அடிச்சிருந்தாங்க. அந்த சீன் வந்து ஒரு லாங் ஷாட்டு, படுக்கையில் வந்து மேலே ஏறி சத்தக்கு சத்தக்கு குத்துற அந்த ஷார்ட்ஸ் வந்து அதெல்லாம் தைரியமாக நடிச்சிருந்தாங்க. ஹாட்டாகவும் இருக்காங்க, கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறாங்க படம் பார்க்குற ஆடியன்ஸை. சுனில் குமார் தேசாய் இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கின்றார். கிளைமேக்ஸில் வந்து அந்த மோதிரத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு வருகிற அந்த பொண்ணு வந்து காமிக்கும் அப்படின்னு பண்ணும்பொழுது இவர் வந்து டக்குனு அதை வந்து அது பேர் என்ன செயின் மாதிரி அதை கொடுப்பாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் யோசிச்சுருக்காங்க. அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து படம் பொருளும் அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது நம்மளுடைய அபிப்பிராயம். இந்த சாய்ஸஸ் யுவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். உச்சக்கட்டம் யாருக்கு நல்ல கட்டம் கெட்ட கட்டம் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.